ஹலோ கேஸ் ரோன் மெக்லாக்ஸ், யாராவது வந்து அரியர் ஃபீஸ் கட்டிருக்கீங்களோ உங்களுக்குமே வந்து எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஆல் பாஸ் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் ஒரு அப்டேட் விட்டுருந்தாரு. ஸோ இந்த அப்டேட் வந்ததுலேருந்து இதற்கான எதிர்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, ப்ளஸ் ஆதரவுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆதரவு வந்து ஒரு சைடில் மட்டும்தான் வந்துச்சு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் தரப்பில் மட்டும்தான் வந்துச்சு. யாராவது வந்து அரியர் எக்ஸாம் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிருக்கீங்களோ உங்கள் எல்லார் சைட்லேயுமே ஆதரவு இருந்துச்சு. எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து கல்வியாளர்கள் எடுத்தாலும் சரி, பொதுமக்கள் எடுத்தாலும் சரி, நிறைய பேர் நிறைய தரப்பட்ட மக்கள்கிட்டருந்து எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா வந்து எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஒரு பையனை பாஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ பாஸ் பண்ணி வெளில இருக்கவனுக்கே வேலை கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்க பட்சத்தில் இவங்க எல்லாருமே போயிட்டா வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாயிரும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு ஒட்டுமொத்த ஒரு கவலையாக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபார்மர் வைஸ் சான்சலர் பாலகுருசாமியுமே வந்து இதற்கான எதிர்ப்பை வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து அஃபிஷியல் ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமே கிடையாது. ஸோ ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்க பட்சத்தில் அதில் வந்து பொலிட்டீஷியன்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது. கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் பசங்களுக்கு வந்து நம்ம ஆல் பாஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கவே முடியாது. அதுவும் எக்ஸாமினேஷன் இல்லாமல் வெறும் அரியர் ஃபீஸ் கட்டினா மட்டுமே வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய நெருடலான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 அரியர்ஸ் இருக்குது, அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் என்னமோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 20% தான் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுமே தவிர வந்து நம்ம பணம் கட்டினா ஆல் பாஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து குள்ளே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்படுத்தக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டியான அனானிஸ்டியில் இது மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வரது அது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்குமே வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், இதுக்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக கொண்டு வரும்னு சொல்லிட்டுமே வந்து அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய கல்வியாளர்கள் அவங்களோட எதிர்ப்பை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கான லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் திருப்பி அனௌன்ஸ் பண்ணணும், திருப்பி வந்து அரியர் ஃபீஸ் கலப்பணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி இது ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ஒரு தீர்வு சீக்கிரம் வரும், சுமூகமாக அந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நம்பலாம். ஸோ வேறு எதுவும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நம்ம சேனல் மூலமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் மெக்லெக்ஸ் அண்ட் ஃபாலோ மெக்லெக்ஸ் டெடோபே நெக்ஸ்ட் வந்துக்கலாம்.